கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிற அந்த மீண்டுமாய் மீள்பார்வையாக ரிவிஷன் பார்த்து கொண்டு வருகிற அந்த நாட்களிலே, நாம் கடந்த வாரங்களிலே மத்தேயு 5:6 நாம் திரும்பி பார்த்தோம். போன வாரத்தில் நாம் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து காரணங்கள் சொல்லி, ஆகையால் கவலைப்படாதிருங்கள், ஆகையால் கவலைப்படாதிருங்கள், ஆகையால் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் 3 சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இந்த நாட்களிலே நாம் நாளைக்காக கூட கவலைப்படாதபடிக்கு, உணவுக்காக உடைக்காக கவலைப்படாதபடிக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். நாம் இந்த வாரத்தில் தொடர்ந்து மத்தேயு 7 நாம் 7 நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் 7 மீண்டுமாய் திருப்பி பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். 7 நாம் 3 பிரித்து கொண்டோம். 7 என்று சொல்லி குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயுல 3 முதல் பகுதி மத்தேயு 7:1-6 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். 2 7:11-11 வாசிக்கிறோம். 3:12-23 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்கிற பகுதியை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வதற்கு, மீண்டுமாய் திருப்பி பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள் என்கிற பகுதியிலே மத்தேயு 7:1 இயேசு கிறிஸ்து இவ்வாறாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 7:1 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஒரு அருமையான வார்த்தை. நாம் அநேக நேரங்களிலே மற்றவருடைய குற்றங்களை நாம் பார்த்து, நீ குற்றம் செய்து விட்டாய், குற்றம் செய்து விட்டாய் என்று சொல்லி, இவ்வளவு பாவம் செய்த உனக்கு இனிமே உனக்கு என்ன விமோசனம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருப்போம். எல்லாரும் தவறு செய்தவர்கள் தான், எல்லாரிடத்திலும் குற்றம் இருக்கிறது. ஆனால் நான் ஒருவருடைய குற்றத்தை, இதுக்கு மேலே உனக்கு மன்னிப்பே கிடையாது, இதுக்கு மேலே உன் குற்றத்துக்கு விமோசனம் கிடையாது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றவாளி, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் பேச்சு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொல்லி எல்லாம் நாம் முடித்து கொள்கிறோமே, அவர்களை குற்றவாளிகளாக நிரந்தரமாய் மாற்றி விடுகிறோமே. நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கப்படாதபடிக்கு தேவனும் நம்மை இதே போல குற்றவாளி என்று சொல்லி, நீ பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி இல்லை என்று சொல்லி என்னை தீர்த்து விடாதபடிக்கு இருக்கத்தக்கதாக நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவாலயத்தில் வந்து இருக்கும் பொழுது ஒரு குற்றம் செய்த ஒரு ஸ்திரீயை, பாவையான ஒரு ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோட முன்னால கொண்டு வந்து விட்டு, எல்லாரும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி கேட்டார்கள். அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டுமாய் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் சொல்லுகிறார். நாம் யோவான் சுவிசேஷம் 8:9 நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8:9 வாசிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி சொல்லிவிட்டு, அவர் 9 அங்கே பார்க்கிறோம். அவர் அப்படி சொன்னதை அங்கே சுற்றிலும் இருக்கிறவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். யோவான் 8:9 அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இங்கே பாருங்க, அவங்க எல்லாரும், இந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீ, வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற கட்டளைகளின்படி இவள் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லி போதகரிடத்தில் கேட்கிறார்கள், இயேசு இடத்துல கேட்கிறார்கள், கல்லறிய நீ என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு. அவர் சொல்லி, உங்களில் யாரு குற்றம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி சொன்னா, அவங்க எல்லாருக்கும் இருதயம் குத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவர் கூட கல்லறியாதபடிக்கு எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசு மட்டும் அங்கே தனித்திருந்தார். இயேசு மட்டும் இருக்கிறார், மற்றவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவே நாம் குற்றவாளிகளாக இருந்து கொண்டு மற்றவருடைய குற்றங்களை எவ்வளவு பெரிது என்று சொல்லி நினைத்து அவர்கள் மேல் நாம் குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இவர்கள் இனிமேல் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி முடிவு பண்ணுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வார்த்தை அந்த ஸ்திரீயை அது குற்றமில்லாத ஸ்திரீயாய் மாற்றிவிட்டது. அவர்கள் எல்லாரும் குற்றவாளிகளாய் உணர்ந்து அவர்கள் போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து நாம் அந்த வசனங்களில் வாசிக்க, நானும் உன்னை குற்றவாளியாக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நானும் உனக்கு தண்டனை கொடுக்க போறதில்லம்மா, இப்போ பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு இனி பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு ஒரு தருணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் யாரையும் இவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்த்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில நேரங்களிலே நாம் இப்படி குற்றவாளிகளாய் தீர்ப்பது உண்டு. அங்கே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே எருசலேம் என்கிற அந்த பட்டணத்தில் ஒரு கோபுரம் இருந்தது. சீலோவாம் என்கிற ஒரு இடத்துல ஒரு கோபுரம் இருந்தது. அந்த கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் மரித்து போனார்கள். அதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். லூக்காஸ் விசேஷம் 13:4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நிறைய நேரத்தில் யாருக்காவது கஷ்டம் வந்துடுச்சுன்னா நம்ம உடனே சொல்கிறது அவங்க ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அருமையான பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறோம், எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம். அதனால தான் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, அங்கே சீலோவாமில 18 பேர் கோபுரம் இடிந்து விழுந்து மரித்து போனார்கள், அவர்கள் எல்லாரும் அதிகமாய் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல. அவருடைய பாவத்திற்கு அன்றைக்கு அவர் தண்டனை கிடைத்தது, நமக்கு இன்னும் தண்டனை கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. எனவே நாம் மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து நீங்கள் செய்த பாவத்தினால தான் உங்களுக்கு இது வந்தது என்று சொல்லி அவளை குற்றம் சாட்டாமல் இருப்போமாக. ஒருவேளை குற்றம் செய்தனால வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கு மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு மன்னிக்கிற தேவன் இருக்கிறார். எனவே அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்த்து விடாதபடிக்கு அவர்களை மனம் திரும்புவதற்காக நாம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டுமே ஒழிய அவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி நாம் தீர்க்கக்கூடாது என்று சொல்லி நாம் இதிலே கற்றுக்கொள்கிறோம். நாம் இரண்டாவது பகுதியாக அந்த குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள், மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாக குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதிருப்போம் என்று சொல்லி நாம் வாசித்தோம். இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனெனில் அதற்கு ஒரு காரணம் சொல்கிறார், நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களை மன்னித்தால் உங்களுக்கு மன்னிக்கப்படும், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்த்தால் நாமும் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறாரே. நான் போன வாரத்தில் நாம் அறிந்திருக்கிறது போல பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவங்களை நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி மன்னிக்கிற நாம் அந்த அளவின்படியே எவ்வளவு நாம் மன்னிக்கிறோமோ அவ்வளவு நமக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் இந்த சட்டத்தை நாம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். இன்றைக்கு வாசித்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். தீர்ப்புக்கு தீர்ப்பு, அளவுக்கு அளவு. அதே போல வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்னாகமும் 24:9 வசனம், உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் சாபிச்சிங்கன்னா சபிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. நான் மத்தேயு 26:52 வசனத்தில் வாசிக்கிறேன், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப உன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். கத்தி எடுத்து கொலை செய்கிறவன் கொலை செய்யப்படுவான். ஹல்லேலூயா. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிந்து போவான். பட்டயத்துக்கு பட்டயம்,
இது இந்த உலகத்தில் ஒரு நீதியை தேவன் அப்படியே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே நாம் குற்றவாளியாய் மாறாதபடிக்கு நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்க வேண்டாம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே தாவீது ஒரு நாள் அவன் விபச்சாரமாகிய பாவத்தை செய்து அவன் கொலையும் செய்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அவனை உணர்த்தும்படிக்காக, தாவீதை உணர்த்தும்படிக்காக நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தேவன் அவனிடத்தில் அனுப்பினார். அவன் வந்து தாவீதனிடத்திலே அந்த ஒரு சின்ன ஓமையை சொல்லி அவனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் கோபப்பட்டவனாக, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் அவன் மரணத்திற்கு பாத்திரமான் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அப்படி அங்கே அவர் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன காரியம், அந்த ஓமை என்னவென்றால், ஒரு மனிதன், ஒரு ஏழை மனிதன், அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய மடியிலே படுத்து கொண்டது. அவன் சாப்பிடுகிற அதே பாத்திரத்தில் அதுவும் சாப்பிட்டது. அப்படி அவன் செல்லமாய் ஒரு மகனை போல அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்தான். பக்கத்து வீட்டில் ஒரு பணக்காரன், அவனுக்கு அநேக ஆடுகள் இருந்தது. அவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார். அந்த விருந்தாளிக்கு அவனுக்கு சமைத்து கொடுப்பதற்கு, ஆட்டை அடிப்பதற்கு தன்னுடைய ஆடுகளிலே ஒன்றையும் அடிக்க மனமில்லாமல் அவன் பக்கத்து வீட்டிலிருந்து அந்த ஏழையனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அடித்து சமைத்து கொடுத்து விட்டான். இப்பொழுது என்ன சொல்கிறேன் சொல்லி கேட்டால், இப்படி அந்த மனுஷன், இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று சொல்லி, என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லுகிறான், அவன் இப்படி இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அவன் மரணத்திற்கு பாத்திரன், அவனை கொல்லவும் செய்யணும், அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நாலு ஆட்டுக்குட்டி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தீர்ப்பு சொன்னவுடன், அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி, நீ தான் விபச்சாரமும் செய்த, நீ தான் கொலையும் செய்த என்று சொல்லி அவனை சொல்லும் பொழுது, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அவன் உடனடியாக மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். தாவீது மனம் திரும்புகிறான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டா அங்க மன்னிப்பு இருக்குது. ஆனால் மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி சொன்னா நீ குற்றவாளி என்று சொல்லி சொல்லப்படுவாய். ஹல்லேலூயா. இவன் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து கொன்று போட்ட அந்த ஐஸ்வர்யவானை அவன் குற்றவாளி என்று சொல்லி சொல்லும் பொழுது இவன் குற்றவாளி ஆனான். இவன், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நாமும் அதே போல நம்முடைய பாவத்தை நாம் உணர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் 10:12 வாசிக்கும் பொழுது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. மற்றவங்க எனக்கு என்கிட்ட உண்மைதான் பேசணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு உண்மைதான் பேசணும். மற்றவங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நினைச்சா நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். அவங்க நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது இல்லை, நம்ம முதல்ல நல்லது செய்யணும். ஹல்லேலூயா. அதுதான் நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனத்திலையும் எழுதி இருக்கிற காரியமாய் இருக்கிறது. இதுவே வேதத்தில சட்டமாய் அது காணப்படுகிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது பார்க்கிறோம். அவர் பவுல் அப்போஸ்தலன், தேவனுக்கு ஊழியர் செய்கிறவர், அவர் கூட சொல்லுகிறார், நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி நம்மிடத்தில் குற்றமில்லாமல் மாற வேண்டுமே ஒழிய மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்த்து கொண்டிருப்பது நம்முடைய வேலை அல்ல என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்து கொள்வோமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தொடர்ந்து 3வது பகுதியாக நாம் வாசிக்கும் பொழுது, 7:1 நாம் 1:2 நாம் வாசித்தோம். முதல் வசனத்தில் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நமக்கும் தீர்க்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக 7:3-5 அங்கே பார்க்கிறோம்.
ஏழாவது அதிகாரம் 3-5 வசனங்களிலே, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஹாலேலூயா. இந்த வசனத்தில் நான் பார்ப்போமானால், அங்கே உன் சகோதரன் குற்றம் செய்கிறான், நீனும் குற்றம் செய்கிறாய். சகோதரனுடைய குற்றத்தை நீ பார்க்கிறியே, அவன் குற்றம் செய்தான் என்று சொல்லி சொல்லுகிறியே என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். எனவே நாம் முதலாவதாக நாம் இப்பொழுது பார்த்த ஒரு இரண்டு உதாரணங்கள், ஒன்று அந்த பாவியாகிய ஸ்திரீயை அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னவர்கள், அவர்கள் பெரிய குற்றவாளிகளா அல்லது கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ பெரிய குற்றவாளியா? அதே போல அந்த ஆட்டுக்குட்டியை, அந்த எளியவனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து சமைத்த அந்த ஐஸ்வர்யமான் குற்றவாளி பெரிய குற்றவாளியா அல்லது தாவீது பெரிய குற்றவாளியா? யார் பெரிய குற்றவாளி? யாருடைய கண்ணில் இருக்கிற குற்றம் அந்த குற்றம் உத்திரம் போல இருக்கிறது? யாருடைய கண்ணில் இருப்பது துரும்பு போல இருக்கிறது? ஹலலுயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதலாவதாக ஹலலுயா நம்முடைய குற்றத்தை பெரிது என்று சொல்லி நினைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் கண்ணில் இருக்கிறது பெருசா இருக்குது. ஹலலுயா. நம்ம நிறைய நேரத்தில் நான் செஞ்சது சின்ன பாவம், அவன் செஞ்சது பெரிய பாவம், நான் செஞ்சது சின்னது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த மனுஷன் செஞ்சது அவது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதை மாற்றி நாம் சொல்லுவோம், என் கண்ணில் இருப்பது பெரிய பாவம். ஹல்லேலூயா. என் சகோதரன் கண்ணில் இருக்கிறது, என் சகோதரனின் கண்ணில் இருக்கிறது சின்ன பாவம். ஹல்லேலூயா. என் கண்ணில் இருக்கிறது எனக்கு பெருசாக தெரியணும், தூரத்தில் அந்த சகோதரன் கண்ணில் இருப்பது எனக்கு சின்னதாக தெரிஞ்சிருக்கணும், ஆனால் எனக்கு என் கண்ணில் இருக்கிற உத்திரம் கண்ணுக்கே தெரியலை, அவர் கண்ணில் இருக்கிற துரும்பு போல இருக்கிறது எனக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லி நம்முடைய நிலைமை இருக்கக்கூடாது என்று இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. உத்திரம் நான் செய்தால் அநேக சொல்றது, நம்ம செய்கிறத நான் ஏன் அப்படி செஞ்சேன், எதுக்காக அது செய்ய வேண்டியது வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நியாயப்படுத்திக்கிறோம். பாவம் செஞ்சுருப்போம், தப்பு செஞ்சுருப்போம், ஆனால் அது செஞ்சதுக்கு காரணம் அவங்க என்னை ரொம்ப கோபப்படுத்திட்டாங்க, அங்கே என்னையை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க, அவங்க என்னையக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம காரணம் சொல்லலாம். நான் செய்தால் அது நியாயப்படுத்திக்கிறோம், மற்றவர்கள் செய்தால் அதை குற்றப்படுத்திக்கிறோம். இதுதான் நம்முடைய காரியத்தை துரும்பு போல நினைக்கிறோம், மற்றவருடைய காரியத்தை உத்திரம் போல நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுவதோ, உன் கண்ணில் இருப்பது உத்திரம் என்று சொல்லி உணர வேண்டும். ஹல்லேலூயா. நான் செய்தால் பெரிய குற்றம், மற்றவர்கள் செய்தால் சின்ன குற்றம். நம்ம செய்யறது, நான் செஞ்ச ஒரு தப்பு பண்ணிட்டேனா, ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. மற்றவங்க அதே மாதிரி ஒரு பாவம் செஞ்சிட்டாங்கன்னா, ஆண்டவரே அவர் செய்த பாவம் சின்னது, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. நான் அவங்களை மன்னிச்சிடறேன், ஒருவேளை எனக்கு விரோதமாக பண்ணியிருந்தா அதை மன்னிச்சிடுவேன், நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி உணர்ந்து நம்முடைய பாவத்தை பெரியது என்று சொல்லி உணர வேண்டும். இந்த வசனத்தை நாம் திரும்ப ஒரு முறை பார்ப்போமானால், மத்திய 7:3-4 அது இரண்டு கேள்விகளாக இருக்கிறது. ஒன்று, பார்க்கிறது என்ன? இன்னொன்று, சொல்வது எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளை, மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஏன் பார்க்கிற? அவங்க செஞ்ச தப்ப தப்புன்னு சொல்லி ஏன் பார்க்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பார்க்கிறது என்ன? நீங்க வந்து, ஓ தம்பி நீ செய்யற தப்பு நல்லதில்ல, நான் உனக்கு சொல்லித்தரேன், அந்த தப்பு செய்யாம செய்யற இருக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன் என்று சொல்லி அவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவேன் என்று சொல்லி நீ சொல்லுகிறதே எப்படி? அதை ஏன் பார்க்கிற? அதை ஏன் சொல்லுற? ஹல்லேலூயா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். பிறர் குற்றத்தை ஏன் பார்க்கிறாய்?
நம்முடைய குற்றம் அல்லவா உத்தரம் போல இருக்கிறது. ஹலல்லூயா. பிறர் குற்றத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி எப்படி சொல்கிறார்? நானும் செய்கிறேனே. ஹலல்லூயா. எப்படி சொல்கிறாய்? நம் குற்றத்தை பெரியது என்று முதல்ல உணர்ந்து நம்மை திருத்துவதற்கு, நாம் சீராவதற்கு, என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்குவதற்கு பிரயாசப்படுவோமாக. கர்த்தர்தாமே நமக்கு நன்மை செய்வாராக. நாம் அடுத்த பகுதியாக அதில் வாசிக்கிற 5வது வசனத்தில், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். முதலாவது நம்மிடத்தில் இருக்கிற குற்றத்தை சரிப்படுத்துவோம், பின்னால மற்றவருடைய குற்றத்தை நாம் பார்க்கலாம். ஹலல்லூயா. இதுவே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற வழிகள். நாம் கடைசி பகுதியாக மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துகளை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஆண்டவர் ஏற்கனவே முந்தின பகுதியில் சொல்லியிருக்கிறாரு, மற்றவருடைய குற்றத்தை நீ ஏன் பார்க்கிற, மற்றவருடைய குற்றத்தை நீ ஏன் சொல்லுற? இந்த ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறார். நீ பார்க்கிறது என்ன, நீ சொல்லுவது எப்படி? ஹலலூயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இங்க வந்து அதை தான் திருப்பி அவர் சொல்லுகிறார். பாருங்க, பரிசுத்தமானதை, ஐயா பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தமா இருக்கிறத, அந்த பரிசுத்தமான காரியத்தை, ஐயா பாவம் இது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அந்த பரிசுத்தமான காரியத்தை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை, ஐயோ நம்ம பரிசுத்தமா வாழணும், நம்முடைய வாய் மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசி நம்முடைய குற்றவாளிகளாக மாற்றிவிடக்கூடாது, எனவே நம்முடைய வாயை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஹலலூயா. உங்களை பீறி போடும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நாய்கள், பன்றிகள் என்று இரண்டு காரியங்கள் வேதத்தில் மீண்டும் மீண்டுமாய் அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நாய் கக்கினதை தின்னும், பன்றி மீண்டும் சேற்றில் புரளும். அங்கே 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் அதே போல சொல்கிறார், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லி சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. மற்றவங்கிட்ட போய் நீங்கள் சரியாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, அவங்க திருப்பி நமக்கு நம்ம எல்லார் முன்னால வெக்கப்படும்படிக்காக அருவறுப்பான வார்த்தைகளை பேசி நம்மை நிந்தித்து விடுவார்கள், நம்மை நிந்தித்து விடுவார்கள். எனவேதான் முத்துக்களை போய் பன்றிகளுக்கு முன்னால போடாதீங்க, அதை மிதிச்சிட்டு நம்மளை வந்து பீறி போடும், நம்மளை அது முட்டி தள்ளிப்படும். அது பன்றி. ஹலலூயா. நாய்க்கும் பன்றிக்கும் போய் உபதேசம் பண்ண போகாதீங்கள். ஹலலூயா. அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவனே ஒரு மனிதன்ட்ட அவர் உபதேசம் பண்ணி நடந்தது நம் வேதத்தில் வாசிப்போம். ஆனால் காயின் என்கிற மனிதனிடத்தில் அவன் சொல்லுகிறார், காயினுக்கு வந்து எரிச்சல் வந்துட்டு தன் சகோதரன் நிமித்தம் எரிச்சல் அடைந்தான். அவன் எரிச்சல் அடைந்த பொழுது ஏனனா காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு சொல்லி காயினிடத்தில் போய் தேவன் பேசுகிறார். ஹலலூயா. தேவனே பேசுகிறார். அவன் வந்து இவ்வளவு தூரம் எரிச்சல் உள்ளவனாக இருக்கும் பொழுதும் அவரிடத்துல போய் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்க, நீ ஏன் உன் சகோதரன் மேலே எரிச்சலாக இருக்க, அவன் பாவம் தப்பு பண்ணிட்டது போல ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க, நீ உங்ககிட்ட இருக்கிற குறைய பார்த்துட்டு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொன்ன அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டதற்கு பின்பாகவும் காயின் என்ன செய்தான் என்று சொல்லி சகோதரனை வயல்வெளியிலே கூட்டி கொண்டு போய் அவனை அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இப்படி சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹலலூயா. நாம் இது போல நம்முடைய குற்றத்தை தேவன் சொல்லி கேட்டா சொல்லி காமிச்சா கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த காயினை போல நாம் இருக்க வேண்டாம்.
அந்த காயினை போல நாம் இருக்க வேண்டாம். நாம் தேவனுடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படிவோம். ஒருவேளை மற்றவர்கள் நம்முடைய குற்றத்தை சொல்லி காண்பிப்பார்களானால் அதை உணர்ந்து திருந்த பார்ப்போம். ஹல்லேலூயா, நாம் திருந்திக் கொள்வோம். கர்த்தராமே இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் கூட நம்முடைய வீடுகளில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நடக்கிறது. நாம் ஒருவேளை நம்முடைய வீடுகளில் சகோதரன் சகோதரிகள் அவர்கள் சண்டை வரும் பொழுது அவர்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கடிக்கிறாங்க. மாற்றி மாற்றி வார்த்தைகளினாலே ஒருத்தரை ஒருத்தர் துன்பப்படுத்தும்படிக்கு பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே ஒரு நேரம் அந்த கோபத்தில் இருக்கும் பொழுது கூட கோபத்தோடு நீ இப்படி பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார்கள். ஹல்லேலூயா. உடனே அவங்க நீ பேசுறது மட்டும் சரியா என்று சொல்லி மாற்றி பேசுவாங்க. இப்படி ஒருத்தரை ஒருத்தரை கடித்து கொண்டு அங்கே ஒருவரை ஒருவர் குதறி கொண்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சண்டைகளின் மத்தியிலே வாயை மூடிக்கொண்டு ஹல்லேலூயா நம்முடைய குற்றத்தை உணர்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற தவறை பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மேல் கத்துவதை நாம் நிறுத்தி போடுவோமாக. ஹல்லேலூயா. இது நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த காரியத்துல மற்றவர்கள் சண்டைக்கு வரும் பொழுது மற்றவர்கள் மேல் அதிகமான வார்த்தைகளை சொல்லி கத்துவது, ஹல்லேலூயா, அதை நாம் நிறுத்தி கொள்வோமாக. சிறு பிள்ளைகள் கூட இதை தான் செய்யறாங்க, பெரியவங்களும் இதை தான் செய்யறாங்க. அவங்க பேசுற நியாயமெல்லாம் அடுத்தவங்களுக்கு, அதே நியாயத்தை தனக்கு சொல்லிக் கொள்றதுக்கு பேசாத அப்படின்னு சொல்லி சொன்னா பேசாதன்னு சொல்லி தனக்கு முதல்ல சொல்லிக் கொள்வதற்கு முடியாம இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு பதிலாக நமக்கே உபதேசம் செய்வோமாக. நம்முடைய குற்றங்களை உணர்வோமாக. கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் இருப்போமாக. தேவன் நமக்கு நிச்சயமாய் அவர் நியாயம் செய்வார், நமக்கு நியாயமான தீர்ப்பு செய்வார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நாம் சீர்படுவோமாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.